என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. என் பாசத்திற்குரிய லிங்கு சுவாமி, ஏன்னா நீங்கள் இந்த மேடையை பாருங்க, இவ்வளவு இயக்குநர்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறது யாராலையும் முடியாது. அவனுடைய அன்பு மனிதத்தனமாக சங்கர் ஷூட்டிங் இன் நார்த் இந்த லிங்கசாமிக்கு வேண்டி பறந்து வந்து உட்கார். மனிதனை சேகரிப்பது, மனிதனை நேசிப்பது என்பது பெரிய விஷயம். அது வந்து லிங்கசாமி பேசிக்கலி ஒரு லவபிள் மேன். பேசிக்க நம்ம லவ் பண்ணுவோம், அது வேற. ஒரு ரொமான்டிக் ஃபெலோ நான் நினைப்பேன். நான் தான் ரொம்ப ரொமான்டிக் நினைச்சேன். நீ என்ன காலம் ரொமான்டிக் கேட்டேன். ரொம்ப அற்புதமான பையன். எனனொருவன் ரொமான்ஸில் இருக்கானா, அவன் தான் சிறந்த படைப்புகளை கொடுக்க முடியும். சினிமா என்பது ஒரு அழகிய சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலேயும் இந்த படம் மிரட்டிட்டான். அந்த ரெண்டு பாட்டு விசில் சாங்கு, நான் அவனு கூட டான்ஸ் ஆடிச்சிருப்போம். பைக் சாங், வாட் அ கோரியோகிராஃபி. நவடேஸ் நாங்கள் படம் எடுக்கிற காலங்கள்லாம் போய் இப்போ கோரியோகிராஃபிஸ் என்டைர்லி கோன் சொல்லுவேன். அற்புதமாக இருக்கு. ஸ்டெப்ஸு, மூமெண்ட்டு, நவடேஸ் பியூட்டிஃபுல். ஒரு அறிமுக நாயகன் ராம் தெலுங்கில் நிறையா பண்ணிட்டாரு, பட் இஸ் கோயிங் டு பி ஒரு வெரி குட் பிளேஸில் இங்கே நிற்க போகிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான என்ன மூமெண்ட்டு. எனக்கு பொறாமையாகவும் இருக்கேன், என்னடா இவங்களாம் அப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வயசு குறைஞ்சிருந்தா நம்மளும் யாராவது மூமெண்ட்டோடு பண்ணலாமே. நம்ம பூ, மலை, அருவி, ஒரு பொண்ணோட மூஞ்சி, இவ்வளோதான் காட்டுறது. இந்த குரூப்பை வச்சு எடுக்கிறது இருக்கேன். சூப்பர். ரீசெண்ட் டேஸில் தெலுங்கு படங்கள் எங்கேயோ போயிருந்த. அதுக்கெனையா சங்கர் நம்மளுக்கு வழிகாட்டி இந்த கிராண்டி இருக்கலாம். நான் நினைப்பேன் இந்த சங்கருக்கு எப்படா இவ்வளவு திங்கிங் வருது. இப்போ நம்மெல்லாம் படம் எடுக்கிறாங்க, அவன் திங்கிங்கே எப்படி இருக்கும். ப்ராட், அவன் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு பார்ப்போம். அதுக்கு ஒரு பெரிய கற்பனை வேணும். இ காட் தட். இங்கே வந்திருக்க எல்லா இயக்குனரும் சரி, ஒருத்தன் சாதாரண ஆட்கள் கிடையாது. யாராவது வெரி கிரேட் டைரக்டர். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பாட்டு இல்லை, இன்னும் மூணு பாட்டு. அன்பிலீவபிள் லிங்கசன், என்னுடைய லவபிள் பாய். அவன் பொம்பளையாக இருந்தான்னா கூட வச்சுக்குவேன். ஏன்னா அவ்வளவு என்னை ஹைதராபாத்தில் ரெண்டு தடவை மீட் பண்ணேன். என்னை குளிப்பாட்டித்தான். அன்பு, நல்ல ஃபேமிலி, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுக்கு அவன் அண்ணன் தம்பியும் இப்பெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி உடஞ்சி போச்சு. அவன் அண்ணன் தம்பி அம்மா அத்தனை பேர் அற்புதமாகும். அதனால தான் அவனுக்கு அழகாக படம் எடுக்க முடியுது. இஸ் எ கிரேட் ராம். உமக்கு ஒரு அந்த ஹீரோயின் சொன்னால் சிரிச்சிருவீங்க. உடல் வாகமும் நளினமும் அமைஞ்சவன் தான் நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்கு நல்ல உடல் வாகம். சூப்பர். ஷி வில் ஸ்டாண்ட் ஹியர். எனக்கு ஜலசாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீரோயின்லாம் வச்சுருக்கா இல்லை, நம்ம அப்படிலாம் கொடுக்க முடியும் சேர்ந்து. போத் தே ஹவ் காட் ஃபியூச்சர். மியூசிக், எவ்ரி திங், டெக்னிக்கலி எவ்ரி திங் இஸ் குட் இன் திஸ் ஃபிலிம். ஒரே விஷயம், மனிதத்தில் அவர் படத்தில் மாதிரி சுருக்கமாக பேசிட்டு போயிட்டார். சங்கம் காதல் படம் எடுத்தோம். எல்லாருமே அற்புதமான ரசனை உள்ளவங்க. எந்த டைரக்டர் சாதாரண டைரக்டர் இல்லை. நான் எல்லா பேரையும் அண்ணாந்து பார்த்து தான் பார்த்துருக்கேன். ஈவன் செல்வமணி முதல் கொண்டு நான் இப்படி இருந்து அவங்க இப்படி பார்த்தது வேற. இப்போ நான் இப்போ அவங்களெல்லாம் இப்படி பார்த்துட்ருக்கேன். ஃபிலிம் லைன் என்டையர்லி சேஞ்ச். ஸோ ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் மை செல்ஃப். வாழ்த்துக்கள் லிங்கு. இதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய வயசாகி போச்சுதான், மறந்துடுறேன்.
நம்ம டைரக்டர்ல இப்போ ரீசெண்டாக எல்லாரும் படம் எடுக்கிறோம். அவன் எனக்கு அவனை பார்த்தோடனே ஒரு பார்த்தி இருக்கானே இவன்லாம் என்ன எப்போ நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி இவன் டைரக்ட் பண்ண போகிறானா அப்படின்னு பார்த்தேன். அவன் எங்கே போய் நிற்கிறான், வேர்ல்டு வைட் அந்த படத்தை பண்ணியான். இட்ஸ் எ கிரேட். ஒரு இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு எடுக்கிறது கூட நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம்யா. இவன் யாருக்கு எந்த பொருளை எப்படி கொடுப்பது, கிஃப்ட் கொடுக்கறதுல கூட ஒரு ஸ்க்ரீன் பிளே போட்டுருவோம். ஏதாவதுன்னா சினிமாவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஓகே, பாரதிராஜா சார் ஓகே, அவருக்கு என்ன கிஃப்ட், அவங்க கிஃப்ட் மட்டும் ஒரு 8 கிஃப்ட் என்கிட்ட நானே அசந்து அப்பப்போ பார்த்துக்குவேன். என்னடா எப்படி இதுக்கு எவ்வளோ யோசிக்கிறோம், ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு எவ்வளோ யோசிக்கிறோன்னா அவ்வளோ கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் யோசிப்போம். இட்ஸ் எ கிரேட். We got lucky, this kind of directors in our Tamil industry. But, you know, I'm telling truth. அதே மாதிரி எல்லா பேருமே வசந்தவன் எல்லாம் ஒரு தடவை என்ன ஏன் கதை சொல்றேன்னு சொன்னேன். அவன் எங்கயும் அவன் அவன் ஒரு அழகியல் உணவு உள்ளவன், என்ன சொல்றது தெரியல. பாருங்க செய்தி வருது, என் நண்பன் இளையராஜா, நானும் அவனும் மோர் தென் 50 இயர்ஸ் பேரலி வி ட்ராவல். அவன் அரை ட்ரௌசர் போட்டிருக்கான், அவருடைய வளர்ச்சி அன்பிலீவபிள். இன்னைக்கு சொல்லுவேன், அவன் கூட தான் இருக்கு 5 வரையில் நீ சரஸ்வதி இருக்கலாம், உடம்பு பூராமடா சரஸ்வதி இருக்குன்னு. அவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. அவன் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக இருக்கிற வாழ்த்துக்கள். சினிமா கலைஞர்கள் எவ்வளவு கௌரவிக்கப்படுகிறார்கள், அதனால நான் சொல்லுவேன், 7 ஜென்மம் இருந்தாலும் மறுபடியும் நான் சினிமாக்காரனாக தான் பிறக்கிறேன். அம்பானியாவும் டாட்டா சினிமாக்காரனாலும் டைரக்டர் ஆவான். இந்த பாக்கியம் யாரும் கிடைக்காது. இந்த வாழ்க்கை சினிமாவினுடைய அந்த மென்மையான சுகம், அந்த ட்ராவல் எந்த தொழில் செய்யறவனும் கிடைக்காது. சச் எ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஃபிலிம். சூர்யா என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு வந்தவன், இன்னைக்கு அங்கே எங்கே நிற்கணும், அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிரண்டு போயிடுவேன். இல்லாமல் என்னடா என்கிட்ட இருக்கும்போது அவனை பற்றி தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் பிக்சரும் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரியே நடிப்போம். வாழ்த்துக்கள். நீங்கள் காட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள், நல்ல ரசிகர்கள் உனக்கு இருக்கிறார்கள், நல்ல குடும்பம், நீடூடி வாழ்ந்து இன்னும் நிறைய சாதனைகளை செய்து எங்களுக்கு வழிகாட்டியாயிரு. நன்றி, வணக்கம்.